ஆலின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாசத்துக்கான ரூபாய் ஐநூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ரெண்டுமே ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம ஆன்லைன்ல என்ன டிக்கெட் புக் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி ஏப்ரல் மாசத்துக்கு எனக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் கிடைக்கல நான் வேற எப்படி தரிசனம் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்கும் நிறைய பேர் வந்து வர்ச்சுவல் சேவால நேற்று சேவா புக் பண்ணி வச்சவா ஒரு சில பேருக்கு இன்னைக்கு தரிஷன் டிக்கெட் வந்து அவைல் பண்ண முடிஞ்சது சிலருக்கு லாக்இன் பண்ண முடியாதனால சேவா மட்டும் பண்ணிருப்பீங்க திரும்ப ஒரு 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 ரெண்டு ஒன் இயர் வரைக்கும் நீங்க வந்து தானமாக அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி இன்னொரு தடவை வந்து புக் பண்ணிக்கலாம் இன்னொரு மாதத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஓகே வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டூரிசம்ல டூர் பேக்கேஜாக உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு அவைலபிள்ஸ் வந்து இருக்கு இந்த டூர் பேக்கேஜ் வந்து நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு தர்ஷன் டிக்கெட் கூட நம்ம டூரும் வந்து அதில் போற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து புக் பண்ணிட்டு டூரா போகல தனியா வந்து தர்ஷன் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க இது ஒரு டூர் பேக்கேஜாக தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு டூரிஸ்டோட வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் திருப்பதி டூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டூர் பேக்கேஜ் உங்களுக்கு எங்கெங்க இருந்து ரன்னிங்ல இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னையிலேருந்து டெய்லியுமே உங்களுக்கு பஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க புக் பண்ண முடியும் அடுத்ததான் வந்து உங்களுக்கு சேலம் மதுரை திருச்சி அண்ட் வந்து மதுரை வழியா வந்து திருச்சிக்கு வந்து ரன் பண்றாங்க அது இல்லாமல் தனியாகவும் உங்களுக்கு திருச்சிக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க சேலத்துலேருந்து தனியாகவும் டெய்லி டூராகவும் இருக்கு அதே மாதிரி கடலூர்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கடலூர் வியா பாண்டிச்சேரி வழியா நீங்க போகலாம் ஒவ்வொரு இருந்து புக் பண்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இதே இருந்து போறவங்களும் தாராளமா போகலாம் டெய்லி டூர் பேக்கேஜ் அப்புறம் ஒசூர் வியா பெங்களூர் வழியா அவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஒன்பது டூர் பேக்கேஜ் வந்து தமிழ்நாடு டூரிசம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் டெய்லியும் சென்னையிலேருந்து உங்களுக்கு பஸ் வந்து இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க திருமலைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு வந்து லோக்கல் டெம்பிள்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க நம்ம அதே பஸ்ல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் சூட்டபிள் ஆகாது சப்போஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட் எப்படியாவது நம்ம தரிசனம் போகணும் டூர் மாதிரி போனாலும் பரவாயில்ல நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம் இதுல வியூ இட்னரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல வந்து இட்னரி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கோச்சை பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஏசி நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு எந்தெந்த டேட்ல எவ்வளவு சீட் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றது ஷோ ஆகும் ஏழாம் தேதி வரைக்கும் முடிஞ்சது சோ பதினாலாம் தேதியில இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கிறத நான் வந்து செக் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேற எந்த இடம் வேணுமோ நீங்க அங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழ்நாடு டூரிசத்துல டூர் பேக்கேஜா வந்து உங்களுக்கு இருக்கு அடுத்தது வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னா இது வந்து தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ல எப்படி நம்ம பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்றோமோ சேம் அதே மாதிரிதான் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட் கூட டிக்கெட் கூட முந்நூறு தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நான் ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு செக் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் ஏபிஎஸ்ஆர்டிசி ல கூட புக் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாருமே பஸ்ல டிராவல் பண்றவங்களும் இருப்பாங்க சில பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க இந்த புக்கிங் டைம்லயே உங்களுக்கான டிக்கெட் வந்துடும் அதனால நீங்க தாராளமா தரிசனத்துக்கு வந்து போகலாம் இதுல டிக்கெட் காஸ்ட் அதாவது நம்மளோட பஸ் டிக்கெட் கூட தரிசனம் டிக்கெட்டும் சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசியை கம்பேர் பண்ணும் போது இதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட்லாம் ஃபேர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ இதுல வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு பதினோராம் தேதி நமக்கு டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முந்நூறு தர்ஷன் டிக்கெட் வந்து நமக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா வரும் அது இல்லாமல் உங்களுக்கு பஸ் பேரும் ஆட் ஆகி வரும் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே இருக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஏப்ரல் மாசத்துக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு டிக்கெட் அவைலபிள் எதுலேயும் காட்டல மே மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு யாருக்காவது மே கன்ஃபர்மேஷன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க மே ஜூன் வரைக்குமே சம்மர் லீவு அப்படின்றனால நமக்கு ஐநூறு ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட கவுண்டிங் ரொம்ப குறைச்சிட்டாங்க அதை ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் எனக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் கூட வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க நேற்று முந்நூறுவா கிடைக்கலனாலும் அவங்க ஆல்ரெடி டிக்கெட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் நீங்கள் வேறு எப்படி தரிசனம் போகலாம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நேற்று வந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து திரும்பவும் வந்து திவ்ய தரிசன டிக்கெட் நடைபாதையில் போகக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிக்கெட்டை தான் திவ்ய தரிசன டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அலிப்பிரி மெட்டு வழியாவோ ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ நடந்து போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்து போகிற இடங்கள்ல நமக்கு அங்கே ஒரு கவுண்டர் இருக்கு அதில் நமக்கு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க இது கோவிட்க்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க கோவிட் டைம்ல ஸ்டாப் பண்ணுது அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் வந்து பண்ணலை பட் திரும்பவும் வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ்ல வந்து இதை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அலிப்பிரியில் போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் டோக்கன்ஸும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ரீவாரி மெட்டில் வந்து ஒரு ஐயாயிரம் டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த சம்மர் சீசனில் காமனாக வரக்கூடிய பக்தர் பொது தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றனால இந்த விஷயத்த வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ட்ரையல் பேசிஸில் மேபி ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும் அது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நடந்து போகிற பிளானில் இருக்கீங்கன்னா டிக்கெட் இல்லைனாலும் இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் இது எப்படி இந்த திவ்ய தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போனா நம்ம சீக்கிரம் தரிசனம் பார்க்கலாமா முன்னூறு ரூபா டிக்கெட் மாதிரி இருக்குமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க இப்ப கீழ் திருப்பதியில நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்லாட்டர்ட் சர்வதர்சன டோக்கன் மூணு இடங்கள்ல டெய்லியும் காலையில அஞ்சு இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டோக்கன் வாங்கிட்டு போனா உங்களுக்கு ஒரு ரெண்டுல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம் செப்பரேட் கியூ தான் சில டைம் வெயிட்டிங் ஹாலில் நீங்க ஒரு ஒன் ஹவரோ அப்படி வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் டைரெக்டா போகக்கூடிய தரிசன அளவுக்கு உங்களுக்கு இதுல வெயிட்டிங் டைம் வந்து இருக்காது டைம் சேவிங்கா இருக்கும் சேம் அதே மாதிரி தான் திவ்ய தரிசனம் நடந்து போறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த திவ்ய தரிசன டிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இதை திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நடந்து போறவங்களுக்கு மேபி எஸ்எஸ்டி டோக்கனை விட கொஞ்சம் சீக்கிரமா தரிசனம் பாக்கிறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வாங்கிட்டு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வரவங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு இது இல்லாம உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஆப்ஷனும் இருக்கு இது ரெண்டுமே ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கலனா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே மேபி நமக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களும் அவங்களோட ஆதார் கார்டை கொடுத்து ஆஃப்லைன்லேயும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்குறாங்க ஆனால் திவ்ய தரிசனத்துக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா ஆல்ரெடி வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரவங்க ஒரு சம பர்சன்டேஜ் வந்து நடந்து வராங்க ஸோ டிக்கெட் இல்லாமல் வரக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் இருக்காங்க அதனால் எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் வர்றவங்களுக்கு நாங்கள் திவ்ய தரிசன டிக்கெட் கொடுக்கறதுக்காக ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேபி அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வரும் இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஆஃப்லைனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க விஐபி பிரேக் தரிசனம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டென் தௌசண்ட் வந்து டொனேஷன் பண்ணிவிட்டு ஐநூறுவா டிக்கெட் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்லேயே நமக்கு வந்து திருமலைக்கு போயிட்டு அங்கே ஆஃப்லைன்லேயே நமக்கு புக் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் ஏப்ரல் மாசத்துக்கு இருக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு டூரிசம் மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ்ஆர்டிசி அவங்களோட டூரிசமுமே இருக்கு பிரதேஷ் அவங்களோட டூரிசமும் நிறைய டூர் பேக்கேஜஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பதியிலேருந்து உங்களுக்கு சேலம்ல இருந்தும் இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ரன் பண்ணுறாங்க அவங்களோட டூர் பேக்கேஜும் இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ அடுத்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதை பார்க்கலாம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு ஏப்ரல் மாசத்தோட ரூம் புக்கிங் வந்து இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ